அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷஹருடைய நேரம் எந்த நேரம், எந்த அளவிற்கு நாம் சாப்பிட்டு கொள்ளலாம் ஷஹருடைய நேரத்திலே என்பதை இங்கே நபிமொழியின் அடிப்படையிலே நாம் இரண்டு ஹதீஸுகளை பார்க்க இருக்கிறோம். புகாரியிலே 1921 ஹதீஸாக இடம்பெறுகிறது. நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சஹர் செய்தோம், பின்னர் தொழுகைக்கு அவர்கள் தயாராகி விடுவார்கள் என்று சயித் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். நான் பாங்குக்கும் சஹருக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்டேன். அதற்கு அவர், 50 வசனங்கள் ஓதும் நேரம் இருந்தது என்று பதிலளித்தார்கள். அதே போல மற்றொரு அறிவிப்பிலே புகாரியிலே 1918 ஹதீஸாக இடம்பெறுகிறது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஃபஜ்ர் நேரத்திற்கு முன் இரவிலே பாங்கு சொல்லுவார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு உம்மி மக்தூம் பாங்கு சொல்லும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள் என்று குறிப்பிட்டார்கள். அவர் பாங்கு சொல்லிவிட்டு இறங்குவார், இவர் பாங்கு சொல்லுவதற்கு ஏறுவார் என்பதை தவிர இரண்டு பாங்குக்கும் இடையே பெரிய இடைவெளி இருக்காது என்று காசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, ஃபஜ்ருடைய பாங்கு சொல்லுவதற்கு முன்பாக 50 வசனங்கள் ஓதக்கூடிய அளவிற்கு நாம் சாப்பிட்டு கொள்ளலாம். மற்றொரு ஹதீஸிலே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறி ஃபஜ்ர் அந்த ஷஹருடைய நேரம் முடியக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு பாங்கு சொல்வார்கள், பிறகு இறங்குவார்கள். உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏறி ஃபஜ்ருடைய பாங்கை சொல்லுவார்கள். இந்த இரண்டு பாங்குக்கும் இடையே எந்த இடைவேளையும் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் வருகிறது. ஆகவே பாங்கு சொல்லும் வரைக்கும் நாம் சாப்பிட்டு கொள்ளலாம். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், சஹரை பிற்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆக சஹரை பிற்படுத்த வேண்டும்.